ஹலோ சில்ட்ரன், இந்த கிளாஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் 12th ஸ்டாண்டர்ட், தட் இஸ் சாப்டர் நம்பர் 3, பி பிளாக் எலமெண்ட்ஸ். அதில் இருக்கிற சில கொஸ்டின்ஸ் தான் நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். நிறையா இருக்குது, நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. நான் செலக்டிவாக கொடுத்துருக்கேன். இதை முதல்ல படிங்க, அதுக்கப்புறம் டெக்ஸ்டுவல் கொஸ்டின்ஸை படிங்க. கொஸ்டின் நம்பர் 1, டிஸ்கஸ் அமோனியா இஸ் ஏ ரிடியூசிங் ஏஜென்ட். அம்மோனியா ஒரு ரிடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு பேஜ் நம்பர் 59, டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 59 நான் ஏற்கனவே சொன்னது தான். டெக்ஸ்ட் புக்கிலே படிங்க எப்போவுமே, தட் இஸ் ஆல்வேஸ் குட். கொஸ்டின் நம்பர் 2, டிஸ்கஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமோனியா, பேஜ் நம்பர் 60 இருக்குது. யாராவது புதுசாக வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 3, அமோனியா ஃபார்ம்ஸ் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ஸ் ஒய். கொஸ்டின் நம்பர் 4, ரைட் த கமர்ஷியல் ப்ரிப்பரேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆசிட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 5, ப்ரூவ் இட், நைட்ரிக் ஆசிட் இஸ் ஏ குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 6, டிஸ்கஸ் த அலோட்ரோப் ஃபார்ம் ஆஃப் ஃபாஸ்பரஸ், பேஜ் நம்பர் 67 இருக்குது. ரைட் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் பாஸ்பீன், பேஜ் நம்பர் 68 இருக்குது. பாஸ்பின் இஸ் ஏ குட் ரிடியூசிங் ஏஜென்ட் ஒய். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன் தான். அடுத்தது ஹோல்ம் சிக்னல், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் டிஸ்கஸ் அலோட்ரோபிக் ஃபார்ம் ஆஃப் ஆக்சிஜன், க்வெஸ்சன் நம்பர் 11. டிஸ்கஸ் அலோட்ரோபிக் ஃபார்ம் ஆஃப் சல்ஃபர், க்வெஸ்சன் நம்பர் 12. ரைட் நோட் ஆன் பிளிச்சிங் ஆக்ஷன் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு, இது பேஜ் நம்பர் 77 இருக்குது. எல்லாமே டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறது படிங்க, அது ஆல்வேஸ் பெட்டர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 13, H2SO4 இஸ் ஏ குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஒய். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். H2SO4 ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆஸ் வெல் ஆஸ் இட் இஸ் ஏ டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 14, ரைட் த யூசஸ் ஆஃப் சல்ஃபிரிக் ஆசிட். க்வெஸ்சன் நம்பர் 15, அவில் யூ டெஸ்ட் சல்ஃபர், இல்லை சிம்பிளாக சல்ஃபிரிக் ஆசிட்னு கூட கேட்கலாம், ஏன்னா சல்ஃபிரிக் ஆசிட்லேயும் சல்ஃபர் இருக்குது. அவில் யூ டெஸ்ட் சல்ஃபர், சல்ஃபேட் அயான், SO4-2-. அடுத்து 16, ரைட் டெகன்ஸ் ப்ராசஸ், இது பேஜ் நம்பர் 83 இருக்குது. 17, குளோரின் இஸ் ஏ ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் அண்ட் பிளிச்சிங் ஏஜென்ட் ஒய். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 18, ரைட் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் எ பிளீச்சிங் பவுடர், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 19, வாட் இஸ் ராயல் வாட்டர் ஆர் அக்வா ரீச்சா, திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். க்வெஸ்சன் நம்பர் 20, எக்ஸ்பிளைன் இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ். நெக்ஸ்ட் டிஸ்கஸ் த யூசஸ் ஆஃப் நோபல் கேஸஸ், எல்லா யூசஸும் படிச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு யூசஸ் கண்டிப்பாக பப்ளிக்கில் வரும். க்வெஸ்சன் நம்பர் 22, ரைட் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் XEF2, ஜெனான் டைஃப்ளூரைட், ஜெனான் டெட்ராஃப்ளூரைட், ஜெனான் எக்ஸாஃப்ளூரைட் அண்ட் டிஸ்கஸ் இட்ஸ் ஸ்ட்ரக்சர். க்வெஸ்சன் நம்பர் 23, ரைட் த ரியாக்ஷன் பிட்வீன் சிலிக்கா அண்ட் HF. இதை வேறு மாதிரி கூட கேட்பாங்க, ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட் இஸ் நாட் ஸ்டோர்டு இன் சிலிக்கா பாட்டில்ஸ், இல்லைனா கிளாஸ் பாட்டில்ஸ், ஒய் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கும் இதே க்வெஸ்சன் தான், இதே ஆன்சர் தான். சிலிக்கா பாட்டிலில் ஸ்டோர் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இந்த HF அப்படின்றது சிலிக்காவோட ரியாக்ட் பண்ணும், கிளாஸ் இருக்கிற கண்ணாடி அதோட இது ரியாக்ட் பண்ணிடும், ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.